Hi friends, this is Madan. This is our channel's first video. Keep supporting. Okay guys, in this video, we will talk about the 21st century, science and technology is very improved. The medical field is very developed. So, we will use in our day-to-day life, we use many devices. That is the medical important device. The most important thing is artificial heart. So, Jarvik 7, an artificial heart developed by American scientist Robert Koffler Jarvik. So, we will talk about this video. So, who is he? He is an American scientist and researcher. And Robert Koffler Jarvik, who is he? May 11, 1946. Midland, US. He is a so, he is study education. University of Syracuse graduate பண்ணிருக்காரு master degree எங்க பண்ணிருக்காருன்னு பார்த்தா University of New York ல பண்ணிருக்காரு அடுத்து வந்து 1971 ல வந்து University of Utah அங்க சேர்ந்து 1976 ல வந்து என்னன்னா master degree MD அப்படினு சொல்லிட்டு master degree வந்து என்னன்னா ரிசீவ் பண்ணிருக்காரு சோ அப்படி இருக்கும்போது என்னன்னா இது நல்லா தான இப்படி இருக்குற சூழ்நிலையில வந்து அவருக்கு வந்து ஏன் வந்து என்னன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் டெவலப் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒரு எய்ம் ஒரு ஊண்டுதல் அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபாதருக்கு வந்து என்னன்னா அந்த ஹார்ட் டிசீஸால ஒரு அஃபெக்ட் ஆனவர் ஸோ என்னன்னா நம்ம ஃபாதர் மட்டும் இப்படி இல்லை இந்த உலகத்தில் நிறைய பேர் என்னன்னா அந்த ஹார்ட் டிசீஸால அஃபெக்ட் ஆகிருக்காங்க ஸோ என்னன்னா என்னன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக இது ஒரு அந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை டெவலப் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து என்னன்னா அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு என்னதான் என்னன்னா 1940s என்னன்னா ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்னென்னா ஹியூமனுக்கு பர்மனெண்ட்டாக ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண வருஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா December 2, 1982 தான் என்னென்னா ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க அது வந்து நம்ம ஜார்விக் 7 இவருக்கு இன்வெர்ட் பண்ண என்னென்னா அந்த ஜார்விக் டெவலப் பண்ண வந்து ஜார்விக் 7 தான் என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா இது பண்ணியிருக்காங்க ஓகே இது வந்து என்னென்னா ஜார்விக் 7 வந்து என்னென்னா ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டாங்க அது யாருக்கு பண்ண அப்படின்னு வந்தால் பேர்னி கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டு டென்டிஸ்ட் அவருக்கு தான் என்னென்னா அதை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜார்விக் 7 வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணிட்டாங்க பண்ணது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணால் என்னது பழகமே இதாக பார்ப்பாங்களே ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ஜார்விக் 7 டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண ஃபஸ்ட்டு 5 patients வந்து என்னென்னா ஒரு ஆவரேஜாக 10 months தான் வாழ்ந்துருக்காங்க ஸோ அதனால் இந்த மீடியா பீப்புள்ஸ் எல்லோரும் வந்து என்னென்னா ஜார்விக் 7 வந்து என்னென்னா ஒரு இறகு இது உள்ளது ஸோ அது சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது சொல்லியிருக்காங்க விமர்சனங்களுக்கு இதாக இருக்குது ஜார்விக் 7 பட் ஆனால் என்னென்னா அந்த ஃபைவ் பேஷண்ட்டுக்கு அப்புறம் 6th patientலேருந்து என்னென்னா 6th இப்போ வந்து என்னென்னா ஒரு 350 இது மோர் தென் 350 பீப்புள்ஸ் வந்து என்னென்னா ஜார்விக் இது வந்து என்னென்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க அந்த 6th இந்த மோர் தென் 350 இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் தாண்டி வாழ்ந்திருக்காங்க ஓகேயா ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் அது என்னென்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இதாக இருக்குது ஸோ அப்படியே இருக்கும்போது என்னென்னா இன்னைக்கு அவ்வளோ விமர்சனங்கள் காணதுக்கப்புறமும் என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் என்னென்னா அது ஜார்விக் 7 இருக்குது ஏன்னா அது சக்ஸஸ்ஃபுல் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்றைக்கி என்னென்னா 10 வந்து நான் மெடிக்கல் சென்டரில் வந்து என்னென்னா இதை யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இதை யூஸ் பண்ணாமல் இல்லை இன்றைக்கும் அது யூஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படி என்னென்ன அந்த 10 மெடிக்கல் சென்டரில் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி யூஎஸ் கேனடா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான இதிலலாம் என்னென்னா இதை யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஜார்விக் 7ங்கிற பேரில் இல்லை இது என்னென்னா கார்டியாக் வெஸ்ட் டோட்டல் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆனால் பட் என்னென்னா அந்த ஜார்விக் 7 மாடல் தான் அது வேணால் பேர் மட்டும் மாறி இன்றைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்து என்னென்னா நிறைய பேர் என்னென்னா ஒரு நிறையா வந்து டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம் அது பர்பஸ் தெரிஞ்சு நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பட் ஏன்னா அது யார் கண்டுபிடிச்சா எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாலேஜும் வளர்த்துக்கலாம் அதுவும் நல்ல விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்